வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சயின்ஸில் அமிலம் காரங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இதில் அமிலத்தை பற்றி ரெண்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இது எப்படி க்வெஸ்சன் பேப்பரில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் கொடுத்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து அமிலங்களும் அப்படின்னா எல்லா அமிலங்களுமே வந்து ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு மேற்பட்ட இன்னொன்று விஷயம், அமிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் அணு இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி பிரியணும், அதாவது இதில் ஹெச் இருக்குங்க, ஹெச் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை வந்து ஒரு தண்ணீர்த்த கரிசலில் போட்டோம் அப்படின்னா ஹெச் ப்ளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாக ஒரு ஹெச்சாவது வெளியே வரணும். அப்படி வந்தால் தான் அது வந்து அமிலம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச். ஸோ இந்த அமிலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ்ஸாகவும் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸாகவும் வந்து பிரியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமிலம், சரிங்களா? அப்போ அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா அமிலங்களாக எந்த அமிலங்களாக இருந்தாலும் சரி அதில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களோ இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அமிலம் தான், சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இதை வந்து கூற்றாக கேட்கலாம், அடுத்த பாயிண்ட்டு காரணத்தில் கேட்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல, அமிலங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமிலம்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கும் எல்லா பொருளும் வந்து அமிலங்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு சில எக்ஸாம்பிள் சொல்லி நான் விளக்குறேன். ஸோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிஹெச் ஃபோர். சிஹெச் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன். இந்த மீத்தேனை வந்து பார்த்திங்கன்னா நீர்த்த கரைசலில் போட்டோம் அப்படின்னா பிரியாது, சரிங்களா? சிஹெச் ஃபோராவாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஹைட்ரஜன் அயனிகளை பிரித்து தரல அப்படின்னா அது வந்து அமிலம் கிடையாது. ஸோ இது வந்து அமிலம் இல்லை. அதே மாதிரி NH3 அப்படிங்கிறது வந்து அமோனியா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீர்த்த கரைசலில் போடுறப்ப ஹைட்ரஜன் அயனியை தனியாக தராது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் இல்லை. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, எல்லா ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே ஸோ ஹைட்ரஜன் இருக்க எல்லா பொருளும் வந்து அமிலம் கிடையாது. அந்த ஹைட்ரஜன் அயனி அதாவது ஒரு அமிலத்தில் இருக்க ஹைட்ரஜன் அயனியை தனியாக கொடுத்தா மட்டும்தான் வந்து அது அமிலம், புரியுதா? ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், இப்போ ஒரு ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ HCl எடுத்துக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா NH3 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு ரெண்டுமே அமிலம்னு சொல்லாமா, அமிலம்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீர்த்த கரைசலில் போடலாம். இப்போ HCl நீர்த்த கரைசலில் போட்டோம் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் வந்து பிரியும். ஹைட்ரஜன் அயனி நமக்கு தனியாக பிரித்து கிடைக்குது. ஸோ இப்படி ஹைட்ரஜன் அயனி தனியாக வந்து இடப்பெயர்ச்சி ஆச்சு அப்படின்னா அதை அமிலம்னு சொல்லலாம். அடுத்து NH3 எடுத்துக்கோங்க, இது வந்து அமோனியா. NH3-ஐ நீர்த்த கரைசலில் போட்டோம் அப்படின்னா அது பிரியவே பிரியாது, பிரிஞ்சு நமக்கு ஹைட்ரஜன் அயனியும் தரப்போகிறது இல்லை. ஸோ இப்படி ஹைட்ரஜன் அயனியை நீர்த்த கரைசலில் தரல அப்படின்னா அது வந்து அமிலம் கிடையாது. ஸோ இப்போ பாயிண்ட் நான் மறுபடியும் படிக்கும் ரெண்டு பாயிண்ட்டும். ஸோ அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஸோ அமிலம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் உள்ள எல்லா பொருட்களும் அமிலங்கள் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து கூற்று காரணத்தில் எங்கே கேட்டாலும் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா அந்த HCl-ஐயும் NH3-ஐயும் போட்டு ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா எதை வந்து ஹெச் ப்ளஸ் தருதோ அதுதான் வந்து அமிலம். NH3 வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ப்ளஸ் தராது. ஸோ அது அமிலம் இல்லை. ஆனால் ஹெச் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் அது அமிலம் இல்லை. HCl-ல ஹெச் இருக்குது, தனியாக பிரிஞ்சு அயனியை கொடுக்கறதுனால அது வந்து அமிலம், சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ அமிலம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த காரத்துவம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது அதிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். ஸோ காரத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ அதில் இருக்க இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களுடைய எண்ணிக்கை. ஸோ எடுத்துக்கிட்ட அதே HCl எடுத்துக்கலாமே. HCl எப்படி பிரிப்பீங்க? ஹெச் ப்ளஸ் ஆகவும் ஹெச் ப்ளஸ் அதே மாதிரி சிஎல் மைனஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்போம், சரிங்களா? ஸோ இதில் எத்தனை ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சியாக இருக்குது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சியாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து இடப்பெயர்ச்சி ஆயிருக்கனால இது வந்து ஒரு காரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேலே அதை பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒற்றை காரத்துவ அமிலம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த HCl அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்கு
எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜனை வந்து பிரிஞ்சுது அப்படின்னா இரட்டை காரத்துவ மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு, அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இதை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம், அதாவது CH3COOH. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள். எண்ணி பாருங்கள். ஸோ H3 மூணு ஹைட்ரஜன், இதில் ஒன்று, மொத்தமாக நாலு ஹைட்ரஜன் இருக்குங்க. இதை வந்து நீர்த்த கரைசலில் போட்டோம்னா எத்தனை ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் கிடைக்கும். ஸோ இது மைனஸ் ஆகும், இது வந்து ப்ளஸ் ஆகும் பிரியும். அப்போ இங்கே மூணு ஹைட்ரஜன் இருந்தால், மொத்தம் நாலு ஹைட்ரஜன் இருந்தாலுமே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து தனியாக இடப்பெயர்ச்சி ஆகும். ஸோ அப்போ இது என்ன காரத்துவம்? ஒற்றை காரத்துவம் உடையது. சரிங்களா? ஸோ இந்த காரத்துவம் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமிலங்களில் பயன்படுத்துகிறோம். ஸோ அமிலங்களில் காரத்துவம் அப்படிங்கிற அந்த பதம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ அந்த அமிலத்தில் இருக்க இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை குறிக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணங்களையோ அல்லது நாலு கூற்றுகள் கொடுத்து